இவங்களுடைய பாவத்தை நம்ம எதுக்கு காமிக்கிறோம்னா, இந்த அடியாருடைய அப்படியே நேர பொருள்லயே அவர் தோஞ்சிருக்காரு. அதுல பொண்ணு வர, இன்னொருத்தர் வராங்க, யார் வராங்க, எது வராங்கன்னு முக்கியம் இல்லை. அடுத்த செகண்ட் அதுக்கு இன்னும் கிட்ட நெருங்கியிருக்கேன்னா அவ்வளவுதான், ஏதோ ஒண்ணு. ஆனா இதை கனவா தான் பாக்குறாங்க. ஆனா அதுலயும் வேகம் கொள்கிறார்கள். புரியுதா? இத இங்க கனவு காண்பவன உங்க கையில தான் இருக்கு. சத்சங்கம் என்ன பண்றது? விழிக்க வைக்குது. அடிச்சு 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 விழிக்க வைக்குது. உங்க ஃபர்ஸ்ட் உடல்ல இருந்து விழிச்சுக்கோங்க. உடம்ப வயாம நானுன்ற பாவத்திலிருந்து தகர்த்து எடுங்க. உள்ள இத நானும் நீங்க நினைக்காம பாவிக்காம இருக்க ஆரம்பிச்சீங்கனாலே ரொம்ப எண்ணம் வராது. அதனாலதான் கண்ண மூடின்னு கதால உட்கார சொன்னேன்ல. வெறுமை உட்காருங்கோ. வெறுமை உட்கார்ந்து பார்க்கும் பொழுதே உட்கார்ந்து இருக்கிற சரீரத்துக்கு அந்நியமாக பார்வை இருக்கும். கரெக்டா? அத நான் அப்படின்னு ஒரு பாவிச்சிங்கன்னா கூட உள்ள வருவீங்க. ஒரு சொல்லு, ஒரு சத்தம் வந்ததுன்னா கூட, ஒரு நினைப்பு உள்ள இருக்கிற ஊடகங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ஆபரேட் பண்ணிச்சுன்னா உள்ள வந்துருவீங்க. இல்லாட்டி உள்ளும் கிடையாது, வெளியும் கிடையாது. ஆக்சுவலா இப்பவே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நனவு நிலையில இருக்கோமா, உள்ளுக்குள்ளேந்து ஆப்ரேட் பண்றோமா, திங்கர் உள்ள இருக்கானா, பெரிய கனவு நடந்துகிட்டு இருக்கு. அததான் நம்ம இந்த காலத்து எக்ஸாம்பிளோட என்ன சொல்றோம், ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்ககிட்ட இல்ல, வீடியோஸ் ஆன்லைன். ஒரு செகண்ட் அப்படி அசந்துட்டீங்கன்னா ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆஃப் ஆயிருக்கு. அவ்வளவுதான். எழுந்துட்டீங்கன்னா தொடருது. அங்க இருந்தா தானேங்க, இல்லாட்டி பஃபரிங் நடந்துட்டு இருக்கோம்ல இன்டர்நெட்ல. அப்படிதானே ஆகுது. கனெக்ஷன் போச்சுன்னா, கனெக்ஷன் வீக்கா இருந்ததுன்னா போயிடுது இல்ல. அதனாலதான் இங்க பின்னாடி இருக்கணும். யாருக்கு எல்லாம் நிகழ்கிறது இதுல இந்த கேரக்டர் என்ன பண்றாரு, முழுசும் அங்கதான் சென்டரை நோக்கி ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுல அந்த ரங்கனு இந்த அம்மா கூட செகண்டரி. அது 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 அதனுடைய பாவம் எந்த அளவுக்கு அவரை கொண்டுகிட்டு, புரியுதுங்க? அதாவது நனவு நிலையை கொடுக்குறாங்க, தெரிஞ்சு அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்தலும் பயிற்சி செய்தல்னா தனியா ஒண்ணும் கிடையாது. வாழ்தலே பயிற்சி செய்தல். வாழும் ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு உடம்பா ஃபீல் பண்றதும், அசைறது, நிக்கிறதும், நடக்கிறதும், பேசுறதும், பேசாம இருக்கிறதும், உள்ளுக்குள்ள இயங்குறதோ இயங்காம இருக்கிறதோ, உடம்பு அசைறதோ அசையாம இருக்கிறதோ, எல்லாமே கனவு. அசைபவன் இல்லை, நிற்பவன் இல்லை, உட்கார்ந்து இருப்பவன் இல்லை, படுத்து கிடப்பவனும் இல்லை. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உட்கார்ந்து இருப்பவன் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அந்த உடம்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அதுவே தப்பு பாவம். தப்பு பாவம் இல்லை, இல்லை அந்த மாதிரி ஒண்ணும். இந்த உடம்பு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பவனாக அதை திங்க் பண்ண முடியாது. இந்த உடம்புக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை. சரி, திங்கிங் கெப்பாசிட்டி ஏன் வருதுன்னா, அனுபவித்தவர் வேற யாரோ, அவர் தூக்கிக்கிட்டு வர்றாரு. புரியுதுங்களா? இப்ப அவைலபிளா இருக்கு, மொபைல் அவைலபிளா இருக்கு. என்ன மொபைல்? உயிர் மொபைல். உயிர் ஒண்ணு வேணுங்க, பயோ ஆர்கானிசம் வேணும், பிடிச்சுக்கும். விதை என்ன பண்ணுது? பயோ ஆர்கானிசமா என்ன இருக்கு விதைக்கு? 5 பூதத்தினுடைய சக்திகளும் இருக்கு. கரெக்டா? சாப்பிட்டு 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 தான் விதையை உடைச்சி முளைச்சி அப்படியே மரமா வருது. இவ்வளோண்டு விதை பெரிய மரம். அதுலேருந்து இது வேறையா? ஸோ எப்பவுமே பல்கி பெருகிக்கிட்டே இருக்கு. ஒரு பற்றி உண்டாகும், ஒரு பற்றி நிற்கும், ஒரு பற்றி உண்டு மிக ஓங்கும். இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த உரு பற்றுதல், உரு பற்றி உண்டாதல், உரு பற்றி நிற்றல், ஓங்குதல், நோ 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 நோ. போருமா? அப்படின்னா எவ்வளவு கள்ளங்கபடமற்ற குழந்தை போல சகஜமாவும் இருக்கணும் சாதகம். நீங்க இல்லைன்றது அத்தாட்சியா அங்க நடந்துகிட்டே இருக்கும். இதை இவர் சகஜமா பண்ணிட்டு இருக்காரு.